இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான முத்துலட்சுமி ரெட்டியின் பிறந்த தினம் இன்று. அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து சுருக்கமாக பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் நாராயணசாமி சந்திரமாள் தம்பதிக்கு கடந்த 1886 July 30 மகளாக பிறந்தார் முத்துலட்சுமி ரெட்டி. புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் கல்வி பயின்ற அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பட்டம் பெற்ற முதல் பெண் மருத்துவர் என்ற சிறப்புக்கு சொந்தக்காரராக விளங்கினார். சென்னை மாகாண சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் உறுப்பினராகவும் சட்டப்பேரவை துணைத் தலைவர் பதவி வகித்த முதல் பெண்மணி என்ற பெருமையையும் அவர் பெற்றிருக்கிறார். சென்னை மாநகராட்சி முதல் பெண் மேயர், சென்னை மாகாண சமூக நல வாரியத்தின் முதல் பெண் தலைவர் என பல பதவிகளை முதல் பெண்மணியாக அலங்கரித்தவர் முத்துலட்சுமி ரெட்டி. தேவதாசி முறை ஒழிப்பு, இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை, பாலிய திருமணங்களுக்கு தடை போன்ற சட்டங்களை நிறைவேற்றிய பெருமையும் இவரையே சாரும். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 1926 நடைபெற்ற உலக பெண்கள் மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்று பெண்ணடிமைக்கு எதிராக வலுவாக குரல் கொடுத்திருந்தார். இவரின் சமூக பணிகளை பாராட்டி மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. தமிழக அரசும் இவரது பெயரில் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற பெண்ணடிமைத்தனத்தை எதிர்த்து வெற்றி பெற்ற முத்துலட்சுமி ரெட்டியின் வாழ்க்கை வரலாறு பெண் சமூக முன்னேற்றத்தின் ஊன்றுகோல் என்றால் அது மிகையாகாது.